அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மண்டே த ஹிந்து சென்னை அடிசன் முக்கியமான நியூஸ் செலக்ஷன் பத்திரலாம் ஃபஸ்ட் பேஜில் ராஜ்யசபா பில் பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபார்ம் பில் பற்றி இருக்குது ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும் மெயின்ஸ் ஓரியன்டாகவும் பிலிம்ஸ் ஓரியன்டாகவும் இதோட அனலிசிஸ் வந்துட்டு பிஆர்எஸ் இண்டியா டாட் ஆர்க்கில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது கவர்மெண்ட் டேபிள்ஸ் பில்ஸ் டு அமெண்ட் எஃப்சிஆர்இயா இருக்குது இல்லையா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றது இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டா போதும் அதனால் என்ன பயன் விளைய போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது மேக் எதிக்ஸ் கோட் மஸ் ஃபார் ஆல் நியூஸ் சேனல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து மீடியா எதிக்ஸ் அப்படின்ற அந்த கீழே வந்து வரும் பேப்பர் ஃபோர் ஜிஎஸ் பேப்பர் ஃபோர் ஃபோர் இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து பார்த்தோம்னா வரும் ஐ மீன் எதிக்ஸ் பேப்பரில் வந்து வரும் மீன்ஸில் அதுக்கு அடுத்தது பேண்டமிக் புட்ஸ் ஆன் ஹோல்டு காஷ்மீர் ட்ரெடிஷன் சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த கல்யாணம்லாம் வந்து நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விருந்தினர்கள் எல்லாமே வந்து ஒரே பிளேட்டில் பெரிய பிளேட்டில் வந்து சாப்பிடுவாங்க இது குஜராத் ராஜஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு முறை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போதைக்கு அபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா கொரோனா சமயத்தினால வந்து சோஷியல் டிஸ்டன்ஸிங்கு கம்யூனிட்டி டிஸ்டன்ஸிங்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதுனால இந்த முறை வந்து வள கொழிஞ்சி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ட்ராமி அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது பேஜ் நம்பர் சிக்ஸு அதில் வந்துட்டு ஹேட் ஸ்பீச்சுக்கான டெஃபினேஷன்லாம் வேணும் ரொம்ப தெளிவாக வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது முதல்ல ஹேட் ஸ்பீச் அப்படின்னா வந்து வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து சோஷியல் ஆர்டர் கம்யூனிட்டி ஆர்டர் அப்படின்றதுக்கு கீழே வரும் அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் அப்படின்ற அந்த கீ அதுக்கும் கீழே வந்து வரும் இப்போது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஹேட் ஸ்பீச்னா என்ன அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கான சட்ட முறைகள் வந்து என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டாலே போதும் அடுத்த இட் இஸ் நோ கிரீன் சிக்னல் ஃப்ரம் தி ஃபார்ம் வேர்ல்டுன்றிருக்கு இல்லையா எடிட்டோரியலில் இதுவும் வந்துட்டு நம்ம எப்படின்னா இப்போ ஃபார்ம் பில் வந்து ரெண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பில்லை பற்றின ஒரு அனலைசிஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் ஏன் வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் அப்புறம் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் பற்றிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதை பற்றி ஒரு ஓவராலாக வந்து பார்த்தோன்னா அக்ரோ ரிலேட்டடான இருக்கக்கூடிய எக்கனாமிக் டேர்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டெர்மினாலஜியோட பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ பேஜ் நம்பர் செவனில் கிரேட்டர் பவர் கம்ஸ் வித் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்ருக்கு ஸோ அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி கிரேட் பவர் லிட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் டே இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பீஸ் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கோல்டு வார் அதுக்கப்புறம் உலகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு உலகளாவிய விஷயங்களை வந்து அலசை ஆராயிற ஒரு ஆர்டிக்கிளாக வந்து இந்த இடத்துல இருக்குது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்தந்த நாடுகள்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் செகண்ட் காலமில் வந்து தேர்டு பராகிராஃப் அதில் திஸ் இயர் த யூஎன் செக்ரட்டரி ஜென்ரல் இஸ் கம்பெயினிங் ஃபார் குளோபல் சீ குளோபல் சீஸ் ஃபயர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்பெனி வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால் கொஷின் வந்து எப்படி ஃபிலிம்ஸில் வந்து வரலாம் அந்த மாதிரி குளோபல் சீஸ் ஃபேர் அப்படின்ற அந்த கம்பெயினை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் வரலாம் ஸோ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் அது அதுக்கடுத்து பேஜ் நம்பர் நைனில் இருக்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கவர்மெண்ட் ப்ரக்யூர்மெண்ட் வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி பிஎம் சார் சொல்லியிருக்காரு அதை முழுசாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதை வந்து ஃபார்ம் பில் பற்றி நமக்கு தெரிஞ்சதுனா தான் இதை வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அடுத்த பேஜ் நம்பர் டெனில் ரைட் சைட் பாட்டமில் வேர்ல்டு பேங்க் சீக்ஸ் யூனிவர்சல் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் நம்ம படிச்சுக்கலாம் இது வந்து மேக் இன் இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேஜ் நம்பர் லெவன் வேர்ல்டு நியூஸில் லெஃப்ட் சைடு பாட்டமில் டபிள்யூஹெச்ஓ கிளியர்ஸ் ப்ரோட்டோக்கால் ஃபார் கோவிட் நைன்டீன் ஹெர்பல் மெடிசன் ட்ரயல்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி